हलो एवरी वन वेलकम टू श्री मैथ्स चैनल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பேசிக் அல்ஜிப்ரால எக்சர்சைஸ் 2.4 ல 4th சம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் இஃப் 1 ரூட் ஆஃப் k into x minus 1 ஹோல் ஸ்கொயர் equal to 5x minus 7 இஸ் டபுள் தி अदर ரூட் ஷோ தட் k equal to 2 ஆர் k equal to minus 25 ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கனா இப்ப இந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படினா ஒரு ரூட்டோட डबल आ इनो रूट इरुकुमा फर्स्ट रूट ओडे डबल आ इनो सेकंड रूट इरुको अबडी इरुंदुच्चु अबडीना कांस्टेंट वैल्यू दे कुडुत्तिरुक्क अंद इक्वेशन ल इरुक्क कांस्टेंट वैल्यू वंदु 2 इल्लना -25 ट वैल्यू कु ईक्वल आ इरुक्कुन्नु नम्म प्रूफ पण्णनुम सो इप्पो इदुक्कु सॉल्यूशन एप्पडी पण्णदुन्नु पाप्पोम कुडुत्तिरुक्क इक्वेशन फर्स्ट एडुत्तुक्कलाम गिवन इक्वेशन इज k * x - 1 होल स्क्वायर = 5x - 7 सो इदा नम्म सिंपलीफाई पण्णनुम अप्प इदु वंदु मल्टिप्ले அடுத்தது b ஸ்கொயர் வந்து b வந்து 1 அப்ப +1 ஸ்கொயர் வந்து 1 எக்ஸ்பாண்ட் பண்ணியாச்சு அடுத்து இத உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க k வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா k into x ஸ்கொயர் வந்து kx ஸ்கொயர் k into -2x வந்து -2kx k into 1 வந்து k இப்போ இதுல வந்து x டம்ஸ் வந்து நிறைய இருக்கு அத நான் காமனா எடுத்துறேன் சோ kx இப்போ வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து x ஸ்கொயர் இருக்கும் அப்புறம் x இருக்கும் அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கும் அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துறோம் நிறைய x வந்திருக்கு சோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் டம் எழுதிறோம் அடுத்து x காமனா எடுத்துட்டோம் அப்படினா என்னென்ன டம்ஸ்ல x இருக்குன்னு பாருங்க -2k இங்க ஒரு x இருக்கு சோ -5 சோ அடுத்து லீனியர் ஃபார்ம் வந்துருச்சு x வந்துருச்சு அடுத்து கான்ஸ்டன்ட் எழுதுறோம் k +7 இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு கொடுத்திருக்காங்கனா ஒரு ரூட்க்கு வந்து அடுத்த ரூட் டபுளா இருக்கும்னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரூட்ன ஆல்பா எடுத்துட்டேனா செகண்ட் ரூட் வந்து 2 ஆல்பான்னு நாம அசைன் பண்ணிக்கணும் அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் படி சோ இதுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ இட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா + 2 ஆல்பா சோ அதுக்கு என்ன ஃபார்முலா சம் ஆஃப் தி ரூட்ஸ் -b/a -b/ன்றது x ஓட கோஎஃபிஷியன்ட் சோ x ஓட கோஎஃபிஷியன்ட் இது மைனஸ் ஆஃப் இந்த கோஎஃபிஷியன்ட்டோட மைனஸ் போட்டுக்கோங்க மைனஸ் ஆஃப் -2k -5 a ஓட கோஎஃபிஷியன்ட் a வந்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் சோ k இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆயிடும் மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் இங்கேயும் மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் சோ இது வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆல்பா + 2 ஆல்பா வந்து 3 ஆல்பா சோ இந்த 3 n சைடு எடுத்துட்டு போய்டோம்னா நமக்கு ஆல்பா வேல்யூ கிடைச்சிரும் சோ ஆல்பா = 2k + 5 சோ இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷன் போய் 3k ஆயிடுச்சு சோ ஆல்பா வேல்யூவை நம்ம வெச்சுக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டு ரூட்டே மல்டிப்ளை பண்ணுங்க சோ ஆல்பா * 2 ஆல்பா ஃபார்முலா படி என்ன கான்ஸ்டன்ட் பை c/a c ன்றது கான்ஸ்டன்ட் டம் சோ கான்ஸ்டன்ட் டம் என்ன இருக்கு இதான் k + 7 a ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் வந்து k இருக்கு சோ k இத ரெண்டைய மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனா ஆல்பா இன்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் ஆகும் சோ இந்த 2 வ வந்து கீழ கொண்டு வந்துட்டீங்கனா ஆல்பா ஸ்கொயர் = k + 7 / 2k சோ இப்போ இந்த ஆல்பா ஸ்கொயர்ன்ற இடத்துல நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்ச ஆல்பா வந்து சப்ஸ்டிட் பண்ணப் போறேன் சோ சப்ஸ்டிட் பண்ணா இந்த இடத்துல 2k + 5 / 3k இங்க சப்ஸ்டிட் பண்றோம் இது ஒரு ஸ்கொயர் ஃபங்ஷனா இருக்கதனால இத சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணனும் இந்த ஸ்கொயர்ல போட்டுக்கோங்க இத வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணனும் சோ இது வந்து 2k + 5 ஹோல் ஸ்கொயர் / இத வந்து 3k ஸ்கொயர் இருக்கு இல்லையா 3 ஸ்கொயர் வந்து 3 * 3 வந்து 9 சோ k ஸ்கொயர் / இந்த சைடு வந்து k + 7 / 2k னு இருக்கு சோ இப்போ இதுல வந்து k இந்த சைடுல வந்து k ஸ்கொயரையும் k ஐயும் கேன்சல் பண்றேன் k இதுல k ஸ்கொயர்ல ஒரு k வந்து போயிடுச்சு சோ அப்ப நமக்கு என்ன இருக்கு 2k + 1 5 ஹோல் ஸ்கொயர் / 9k / k + 7 / 2 இருக்கு சோ இப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்றோம் எக்ஸ்பாண்ட் பண்ணா a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் சோ a வந்து என்ன 2k சோ 2k ஸ்கொயர் வந்து 4k ஸ்கொயர் ஆகும் அடுத்து 2ab 2 * இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிப்போம் 2 * 2k * 5 சோ அப்ப எவ்வளவு வரும் 2 * 2k * 5 வந்து 20k வரும் அடுத்து 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் வந்து 25 இப்போ இத வந்து
cross multiply பண்ணிக்கிறோம் இது இந்த சைடு cross multiply பண்ணிக்கிறோம் இது இந்த சைடு cross multiply பண்ணிக்கிறோம் சோ இது இங்க cross multiply பண்ணா நமக்கு இங்க 9k வந்துரும் so 9k into k plus 7 அதே மாதிரி இந்த 2 இந்த சைடு வந்து cross multiply பண்ணா இந்த 2 வந்து இங்க வந்துரும் சோ அப்ப இந்த 2-வ உள்ள எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணனும் சோ 2-வ உள்ள எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணீங்கனா 2 into 4 வந்து 8k ஸ்கொயர் வரும் அடுத்து 2 into 20 வந்து 40k வரும் 2 into 25 வந்து 50 வரும் அதே மாதிரி இந்த 9k உள்ள எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணீங்க 9k into k வந்து 9k ஸ்கொயர் 9k into 7 வந்து 63k இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துறோம் சோ இங்க பிளஸ் k ஸ்கொயர் பிளஸ் 9k ஸ்கொயர் வந்து மைனஸ் இத எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போறோம் ஏனா k ஸ்கொயர் வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றதனால இந்த கிரேட்டரா இருக்க நம்பர் k ஸ்கொயர் 10 இதான் இந்த நம்பர் தான் பெருசா இருக்கு சோ அப்ப இத எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போறோம் சோ 9k ஸ்கொயர் பிளஸ் 63k மட்டும் இந்த சைடு இருக்கு சோ இதெல்லாம் ரைட் சைடுல கொண்டு வரோம் சோ அப்ப பிளஸ் 8k ஸ்கொயர் வந்து மைனஸ் 8k ஸ்கொயர் ஆயிடும் பிளஸ் 40k வந்து மைனஸ் 40k ஆயிடும் பிளஸ் 50 வந்து மைனஸ் 50 ஆயிடும் சோ இத சிம்பிளிஃபை பண்ணா இந்த k ஸ்கொயர சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா 9-8 வந்து 1k ஸ்கொயர் வரும் சோ இத சப்ராக்ட் பண்ணா பிளஸ் 23k வரும் மைனஸ் 50 இப்போ இத வந்து ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டம்ல வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சோ மைனஸ் 50 எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படினா 25 into minus 2 25 into minus 2 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 50 வருது ஆட் பண்ணி பார்த்தா பிளஸ் 23 வருது சோ அப்ப ஃபேக்டர்ஸ் வந்து x plus 20, k plus 25 k minus 2 இதை 0 க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா k plus 25 வந்து 0 அப்ப k equal to minus 25 k minus 2 equal to 0 k equal to 2 இதுதான் அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க ஹென்ஸ் ப்ரூவ் தட்ஸ் ஆல் தி சம் தேங்க் யூ